இது வந்து சிலாக்கில் வந்து இரும்பு வலையை பயன்படுத்தி இதை சுற்றி அடிப்பாங்க தெரியும். இந்த நெட்டை பயன்படுத்தி இது நம்ம அப்படி செய்ய போகிறோம் இல்லை. இந்த பாக்கு மரத்தை கிழித்து அதில் வர மட்டையால் நம்ம மெது மெதுவாக இதை ஃபுல்லாக வளைச்சி அடிக்க போகிறோம் இந்த மட்டையை பயன்படுத்தி. இப்போ இதுக்கு என்ன வேணுமெண்டா இப்போ போதுமானு தெரியாது, நம்ம ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நான் செஞ்ச கொஞ்சம் இருக்குது மட்டைகள் பாருங்க. அப்போ இதையும் கொஞ்சம் வச்சு அடிக்க எழுந்து பாருபடி நல்லா கொஞ்சம் உறுதித்தன்மையாக தான் இருக்கும். இதை வச்சு நாங்கள் இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம், இப்படி அடிக்க போகிறோம். அப்போ அதை எப்படி என்று பார்ப்போம். அப்போ இது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் விடாமல் பாருங்கள். சரி, இப்போ எந்த போகிறோம் எப்படி முறைவாளியாக நாங்கள் இதை குழந்தை எடுத்துட்டோம். இப்போ இதிலிருந்து நான் இது மாதிரி பட்டியை கொஞ்சம் எடுக்கணும், செஞ்சு எடுக்கணும். அப்போ அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நம்ம வெட்டி வெட்டி எடுக்கணுமே. இப்ப என்ன செய்யணும்? ரெண்டா பழம் இதே நீளத்து அகலத்துக்கு எடுப்பேன். அப்ப நீளத்துக்கு இடிக்கி அகலத்துக்கு இது ரெண்டா பழம் லேசாக பழக்கம் ரெண்டா தேய்ச்சி என்ன செய்யணும்? இது வரைக்கும் தேவையில்லாததெல்லாம் வெட்டி வீசுவோம். இதெல்லாம் தேவையில்லை, ஸ்ட்ராங் அரிக்கணும். இதெல்லாம் வெட்டி வீசிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே ரெண்டு முறை நிலத்து கொடுத்து அதே மாதிரி இதே வெட்டி வீசு பாக்கு மட்டையை சும்மா வீசுறது பல பாக்கு மரத்தை இப்படி ஏதாச்சும் ஒரு பயன் உள்ள விஷயத்துக்கு நம்ம செஞ்சுக்கணும். எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ இப்போ இதில் வந்து நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டோம். ஏற்கனவே அதை ஏற்கனவே இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ அடுத்த வேலை இந்த கம்பியை பயன்படுத்தி இந்த கம்பியை பயன்படுத்தி இப்போ கட்டணும். ஒவ்வொரு இதுதான் ஆ ஹலோ இந்த கம்பியை பயன்படுத்தி இப்படி ஒவ்வொரு இதாக கட்டணும். இப்போ நான் ஏற்கனவே சும்மா கட்டி பார்த்தேன், சரியாக வருது வந்து சரியாக கட்டி பார்த்து சரியாக வருது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வெட்டி வெட்டி எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கம்பியை போட்டு 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 நம்ம இது செய்வோம், கட்டணும். அடுத்து நான் இந்த கம்பி ஒவ்வொரு அளவாக கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி எடுப்போம். அதுக்கு முதல் ரொம்ப தாகமாக இருக்குது, நம்ம ஒரு தோடம்பழம் அதாவது இந்தியாவில் அப்படி சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க, சாத்தியப்படின்னு சொல்லுவாங்க போல். இப்போ கெமிக்கல் ட்ரிங்க் ஒன்று குடிக்கிறத விட இயற்கையாக தோடம்பழம் குடித்தா நல்ல உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்போ நம்ம தோடங்காய் ஜூஸ் வந்து இப்போ செஞ்சு குடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை முடிப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு கோழி கூடு கட்டி இப்போ நம்ம தோடங்காய்
சோடா நான் குடிப்பு கட் கட் ரெண்டா என்ன கலக்குறா கசப்பு போரோடா கேஸ் செஞ்சோம்னா கசப்பு வந்துடும் காணி ஃபுல்லாக தோட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம இதை ஓட்டிடும் சாறு வந்து இது குளசி நீ எல்லாம் போட்டு தயார்படாச்சு இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் ஊற்றுவோம் சரி மிச்சம் தண்ணி ஊற்றுறதா கொஞ்சம் டிக்காக கிட்ட முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றின குறை குழந்தைங்க இது கொஞ்சம் மிளகு போடு போத்த கட் பண்ணிட்டுருவேன் மிளகு கொஞ்சம் போடுவோம் இது கொஞ்சம் போடுவோம் எல்லா டேஸ்ட்டும் அப்பா பாரு கொஞ்சம் போடு ஐஸ் போடல ஐஸ் நல்லா ஒரு அடி ஒரே ஐஸ் தங்கக்கூடாது எனக்கு போட புளிப்பாகவும் இருக்கு இனிப்பாகவும் இருக்கு மிளகுட வாசகம் பாருது நல்லா இந்த தோட மரம் மிச்சம் புளிப்பு இல்லை கணக்காது வந்து இப்போ கட்டுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இந்த பாருங்க இதெல்லாம் எடி போட்டு வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பகுதியிலையும் கட்டி கட்டி விட்டால் சரி இப்போ பாருங்க கம்பியால் நாங்கள் ரெண்டு கரம் கட்டுற மாதிரியா கட்டி எடுப்போம் வச்சு தரம் உப்பு கூப்பிட்டோம் ஏன்னா அந்த ஓட்டை ஓட்டை வைக்கிறதால இரும்பு கூட லேசாகிட்டு கட்டுறதுக்கு அதனால் நாங்கள் இந்த இதை சூஸ் பண்ணோம் இப்போ அதே இது கூட உப்பு நல்லா இறுக்கி எடுக்கணும் புதுசாக இருந்தால் சரி வராது கொல்டால நல்லா இறுக்கிட்டு என்ன முடியாது சுற்றி அதே மாதிரி அங்கால பக்கம் கட்டணும் நம்ம ஸ்டிக்கு இந்த பக்கம் கட்டிட்டு அங்கால பக்கம் ஃபுல்லாக கட்டுவோம் இதையும் இருக்கு இல்லை நான் போட்டு வச்சுக்கிறேன் இருக்கு இல்லை இருக்கும் கொரோட பயன்படி நல்லா இருக்கு சரி 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 இப்போ அங்கால பக்கம் முடிஞ்சு இப்போ இதோட இந்த ஜல பக்கம் கொஞ்சம் மிதிக்கி அதையும் கொஞ்சம் மிதிக்கிட்டோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு சரியா இப்போ ஜல பக்கம் செய்யும் அதோட பாருங்க எங்கட தேங்காய் மட்டையில் நாங்கள் கொழுகி வச்சுக்கிறோம் இப்படி கவர் கட்டி பிறகுக்காக கவுறு கட்டி இப்படி கொழுகி வச்சுக்கிறேன் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது இப்படி கொழுகி வச்சுக்கிறேன் தேவையானதுக்கு எடுத்துக்கிறேன் நாங்கள் விறகு அடுப்புறையும் சமைக்கிறேன் கேஸ்லையும் சமைக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு பக்கம் நாங்கள் செஞ்சு ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சிட்டோம் அதை காட்டுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக செஞ்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றும் இதுக்குள்ளே போகாது லேசில் நல்லா கட்டி இறுக்கி வச்சுக்கோம் இதே மாதிரி தான் மற்ற
இன்னும் 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 மூணு பக்கத்துக்கு செய்யணும். எனக்கு கொஞ்சம் இன்னும் போதிய அளவு இது கா போதாமல் இருக்கிறதால நான் இதே மாதிரி செஞ்சால் சரி. அப்போ வெளிச்சாக்கி செய்யணும், இன்னும் வெளிச்சாக்கி நம்ம செய்யணும். கோழி அப்புறம் ஒரு வீடியோவுக்கு நான் ஃபுல்லாக செஞ்சுட்டு அதை காட்டுறேன். சரி, அப்போ நம்ம பார்க்க மரம் கூட இருந்தால் அதை நம்ம வீணாகாமல் விடியதாச்சும் ஒரு வீணங்களை செஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும். யூஸ் பண்ணாத பார்க்க மரம், யூஸ் பண்ண பார்க்க மரம் இருந்தால் இப்படி செஞ்சுக்கிட்டு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். பாய்.